நரக வாசலந்து ஒரு கேம் இறங்கியிருக்குன்னு சொன்னா அது ஸ்குவிட் கேமா தான் இருக்க முடியும். தி ஸ்குவிட் கேம் இந்த ஷோ ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி மீடியாக்களால இந்த ஷோவை பத்தி பரபரப்பா பேசப்பட்டுச்சு. மேலும் நெட்ஃபிக்ஸோட பிக்கெஸ்ட் பட்ஜெட் படமே இதுதான். பாக்குறதுக்கு இது குழந்தைகள் விளையாடுற கேம் மாதிரியே இருக்கும். நிஜத்துல இது கொடூரத்தின் உச்சமனே கூட சொல்லலாம். ஓகே, இந்த பயங்கரமான ஸ்குவிட் கேம்ல நீங்க விளையாட ஒரு சான்ஸ் கிடைச்சா பட் நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஸ்குவிட் கேமை நீங்க எப்படி ஈஸியா வின் பண்ணலான்னு. நீங்க இப்ப ரெடியா 38 மில்லியன் டாலரை ஜெயிக்க? சோ இன்னைக்கு வீடியோல ஸ்குவிட் கேம்ல எப்படி ஜெயிக்கலாங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். வீடியோ வேற லெவல்ல இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அந்த படத்துல நடக்கிற ஸ்குவிட் கேம்ல ஆரம்பத்துல இப்படி தான் காட்டுவாங்க. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேம் எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றதுக்கு தான் இந்த சீனே. மொத்தம் இப்ப 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு வினோத விளையாட்ட விளையாட போறாங்க. இதை கண்காணிக்கவே இவங்க கூட ஹை லெவல் செக்யூரிட்டிஸும் இருக்காங்க. ஓகே, இந்த ஸ்குவிட் கேமோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இந்த கேம்ல மொத்தம் 6 போட்டிகள் இருக்கும். போட்டியில நீங்க ஜெயிச்சா 45 பில்லியன் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க தொத்தா நீங்க செத்துருவீங்க. இத முன்னக்கூட்டியே நான் சொல்லிருக்கணுமோ? பரவாயில்ல, நீங்க இந்த சேலஞ்சை எடுத்தே ஆகணும். இப்போ நீங்க கேம் குள்ள வந்தாச்சு. 6 பயங்கரமான போட்டியை நீங்க கண்டிப்பா எதிர்கொண்டே ஆகணும். 6 போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டா பிரைஸ் மணி உங்களுக்கு. ஆனா ஒரு கேம்ல கூட நீங்க தோத்துற கூடாது. அப்படி தோத்துட்டா உங்க கதி அதோ கதிதான். ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் நீங்க ஜெயிக்கணும்னா பொம்மையோட கண்ணை பாக்குறத நீங்க தவிர்க்கணும். இந்த கேம் சின்ன பசங்க விளையாடுறப்ப ரெட் லைட் கிரீன் லைட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அர்த்தமே ரெட் லைட் சொன்னா நீங்க நிக்கணும், கிரீன் லைட் சொன்னா நீங்க மூவ் பண்ணணும். ஆனா இப்ப உங்க முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கிறது ஒரு சின்ன பசங்க இல்ல, ஒரு கொடூர ரோபோட். இந்த கொடூர ரோபோட் கிரீன் லைட் சொன்ன உடனே நீங்க பினிஷ் லைனை நோக்கி ஓட ஆரம்பிக்கலாம். பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொம்மை எந்த நேரத்திலயும் ரெட் லைட் சொல்லும், அப்ப நீங்க செல போல நிக்கணும். ஒருவேளை நீங்க மூவ் பண்ற விஷயத்தை இந்த பொம்மை கண்டுபிடிச்சிட்டா நீங்க எலிமினேட் ஆயிருவீங்க. இந்த பொம்மை உங்க நம்பரை சொல்லி எலிமினேட் சொல்லிடுச்சுன்னா உங்க டெத் கன்ஃபார்ம். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல நீங்க ஜெயிக்கணும்னா இந்த பொம்மையோட கண்ணை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க கேம்ல இருந்து தோக்குற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பொம்மையை இப்படி வடிவமைச்சிருக்காங்க. சோ எப்பவுமே உங்க கவனம் ரொம்ப போக்கஸா இருக்கணும். இந்த டால் ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதோட கண்ணுல ஒரு சென்சாரை பொருத்தி மோஷனை கேப்சர் பண்ணி நீங்க மூவ் ஆறீங்களா இல்லையாங்கறத அதை வச்சுதான் சொல்லுது. இந்த கேம்ல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் எப்போதுமே கவனமா இருக்கணும். மேல ஒரு ட்ரிக், உங்களை விட யாரும் பலமா இந்த கேம்ல இருந்தா அவங்களே இந்த பொம்மை கிட்ட மாட்டி விட்டுருங்க. ஓகே, அடுத்தது அந்த கேம்ல இருக்க ரெண்டாவது போட்டியை பத்தி பார்க்கலாமா? இந்த கேம் எல்லா குழந்தைக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த கேமோட பேரு ஹனிகாம் சேலஞ்ச். இது ஒரு சவுத் கொரியாவோட ஃபேமஸான கேம். டாபிக் கேண்டில ஒரு உருவத்தோட அச்சை ஏற்படுத்தி அந்த உருவத்தை உடைக்காம எடுக்கிற விஷயம் தான் இந்த ஹனிகாம்போட சேலஞ்சே. எந்த சூழ்நிலையும் அந்த ஷேப்பு உடஞ்சிடக்கூடாது. ஸ்குவிட் கேம் படத்துல பிளேயருக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாமே 4 விதமான ஷேப்ல தான் இருக்கும். அது என்னன்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்டார், அம்பர்லா. இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் இருக்கும். அவங்க கொடுத்த ஊசியை வச்சு நீங்க ஷேப்ப கரெக்டா வெட்டி எடுக்கணும். கேண்டி வெட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சின்ன தவறுனால கூட கேண்டி உடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி உடஞ்சிச்சுன்னா உங்க முடிவு செக்யூரிட்டி கைவசம் போயிடும். நான் சொல்ற விஷயம் வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. பட் கேமுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு ஸ்நாக் டைமா நினைச்சுக்கோங்க. ஒரு கேண்டியை நீங்க உடைக்க நினைச்சா அதை எப்போதுமே நேரா தான் உடைக்க முடியும். சோ மத்த ஷேப்ல அந்த கேண்டியை நீங்க உடைக்கணும்னு நினைச்சா உங்க நாக்கால அந்த கேண்டியை நக்கியே ஆகணும். சோ என்ஜாய் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொடுத்த கேண்டியை வச்சு. இயற்கையாவே உங்க எச்சில மாய்ச்சரஸ் அதிகமா இருக்கும். இது கேண்டியின் வலிமையே குறைச்சிரும். அடுத்த ஸ்குவிட் கேம்ல இருக்க மூணாவது போட்டியை நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க பிடிக்கிறபடி ரொம்ப வலிமையா இருக்கணும். ஸ்குவிட் கேம்ல இது ஒரு டப்பான போட்டின்னு கூட சொல்லலாம். நார்மலா நம்ம கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், 95 மீட்டர் டெத் ட்ராப் நடுவுல இருக்கும். இப்ப கயிறு இழுக்கிற விஷயம் கொஞ்சம் தவறினாலும் நீங்க குளிக்கல விழுந்து சாக வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் உங்க டீம் இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கேம் ஆரம்பிச்ச உடனே உங்க முழு ஸ்ட்ரென்த்த கயிறோட மறுமுனைக்கு செலுத்தி பேலன்ஸ் பண்ணி நல்லா நின்னுக்கணும். உங்க டீம்ல இருக்க வலிமையான நபரை கயிறோட லாஸ்ட் முனையில நிக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. கேம் ஜெயிக்கிறதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் உங்க ஸ்டெப்ப முன்னாடி வைக்கவே கூடாது. அடுத்த டீமோட ஸ்ட்ரென்த் குறையிற வரைக்கும் இந்த பொசிஷனை நீங்க மாத்தவே கூடாது. ஒரு கட்டத்துல எதிராளியோட ஸ்ட்ரென்த் குறையும், அப்ப உங்க ஃபைனல் பவரை செலுத்தி இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிடலாம். அடுத்தது அந்த ஸ்குவிட் கேம்ல இருக்க 4வது போட்டியை நீங்க ஜெயிக்கணும்னா சீட் பண்ணியே ஆகணும். நம்ம லக்கு மூலமா தான் அந்த கேம்ல இருக்க 4வது போட்டியை நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த கேம்லோட 2 பிளேயர் தேவை. அவங்க கிட்ட செப்பரேட்டா 10 கோலி இருக்கும். போட முடிவுல யார்கிட்ட அதிகமான கோலி இருக்கோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம். சோ இந்த கேம் ஜெயிக்க நீங்க என்ன செய்வீங்க? என்ன கேட்டா இந்த கேம் நீங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பா சீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த கேம்ல எந்த ரூல்ஸும் கிடையாது. ஜெயிக்கிறதுக்காக நீங்க எந்த லெவலுக்கும் போகலாம். சோ உங்களுக்கு இப்ப இருக்க பெஸ்ட் ஆப்ஷனே சீட் பண்றதுதான். சோ போய் சொல்லுங்க உங்க எதிராளியை குழம்ப செய்யுங்க. அது மூலமா நிறைய கோலி ஜெயிங்க. டைம் முடிவுல இந்த கேம் ஒரு முடிவுக்கு வந்துரும். உங்க மனசுக்கு இது சரின்னு படலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். 20 கோலி பெருசா இல்ல உங்க உயிர் பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப 5வது ஸ்குவிட் கேம்ல இருக்க போட்டியில நீங்க ஜெயிக்கணும்னா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைக்கணும். இந்த 5வது கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்க ஷூ ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கேம்ல ஒரு பிரிட்ஜ் கட்டிருப்பாங்க, அதுவும் டெம்பர் கிளாஸால. எல்லாமே ஸ்ட்ராங்கான டெம்பர் கிளாஸ்னா அது கண்டிப்பா இருக்காது. சோ எடுத்து வைக்கிற ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு தெரியுமா ஒரு கண்ணாடியால மனுஷனோட வெயிட்டை தாங்க முடியுமா இல்லையான்னு? இந்த படத்துல காட்டியிருக்க இந்த கேம்ல அதுக்கான எந்த விவரத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க.
அதுக்கு பதிலாக ஒரு பிளேயர் பின்னாடியே இன்னொரு பிளேயர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் முடிக்கணும்னா கிளாஸை பற்றின அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இல்லைன்னா உங்கள் லக்குப்படி தான் உங்கள் டெத் இருக்கும். ஆனால் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் தாவறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸோட வெயிட் சரியான லெவலில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிட்டு தாவனா இந்த கேமில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். பட் இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பின்னாடி வர நபர் கரெக்டானவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடைசி அந்த ஸ்குவிட் கேமில் இருக்க ஆறாவது கேமை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் மனசை எப்போதுமே நிதானமாக வச்சுக்கிறணும். இப்போ ஃபைனல் கேம் ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்குவிட் கேமை எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா வலிமையானவங்க ஜெயிப்பாங்க. இதை சர்வேல ஆஃப் த ஃபிட்னஸ் கூட சொல்லலாம். ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் எந்த லெவலுக்கும் போக்கலாம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த ஆறாவது கேமில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் ஆப்போனண்ட் என்ன நினைக்கிறாங்க விஷயத்த நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இது ஒரு டெத் மேட்ச்னு நினச்சி நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்றுவீங்க. மேலும் இப்போ நீங்கள் விளாடுறது கேமுக்காக இல்லை பணத்துக்காக. அதையும் தாண்டி உங்கள் லைஃபுக்காக நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்கிற விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் அஞ்சு கேமோட எண்டு மாதிரி இந்த கேம் இருக்காது. உங்கள் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் வின் பண்ணிடலாம். கங்க்ராஜ், ஒரு வழியாக இந்த ஸ்குவிட் கேமில் இருக்க ஆறு போட்டியும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டீங்க. இப்போ போட்டியில் இருக்க 45 பில்லியனும் உங்களுக்கு தான் சொந்தம். பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. இந்த சீப்பான யுக்தி யூஸ் பண்ணி இந்த கேமில் வேணால் நிறைய பணம் சம்பாதிக்கலாமே தவிர நல்ல மனுஷங்களை உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது போல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.